நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் மிகுந்த முதிர்ச்சியோடு, பக்குவத்தோடு, சட்ட அறிவோடு முன்னெடுக்கிறார்கள். இந்த தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றவர் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. சட்ட அறிஞர்களை கலந்தாலோசித்து அதற்கான ஒரு குழுவை அமைத்து பல்வேறு தரப்பிலும் கருத்துக்களை கேட்டு மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், அரசியல் ஆய்வாளர்கள், விமர்சகர்கள் அத்தனை பேருடைய கருத்தையும் கேட்டு அதன் அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னார்கள். ஆனால் ஆளுநர் யாருடைய கருத்தை கேட்டார், இந்த அரசு யாருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டிருக்கிறது என்று பட்டியல் போட்டிருக்கிறோம். ஆனால் ஆளுநர் யாருடைய கருத்தை கேட்டிருக்கிறார் என்றால், யாரை ஒழிக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோமோ அவர்களுடைய கருத்தை கேட்டிருக்கிறார். இப்படி ஒரு கொடுமை எங்காவது நடக்குமா? பாதிக்கப்பட்டவர்களிடம் கருத்து கேட்பது சரி, யாரால் பாதிப்பு வருகிறதோ அவர்களின் கருத்தை கேட்டு அவர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை ஆளுநர் அவர்கள் செய்திருக்கிறார். மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று ஆளுநரின் சார்பில் வெளியே அவர் சார்பு கட்சியினர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? அந்த கட்சி தான் இந்தியாவை ஆளுகிறது, அவர்களே சொல்லிவிட்டார்கள் மாநில சட்டமன்றத்திற்கு தான் அதிகாரம் இருக்கிறது இதை தடை செய்வதற்கு என்று. இப்போது அவர்களே ஆளுநரை கைவிட்டு விட்டார்கள். ஆளுநர் தொடர்ச்சியாக சட்ட அவையை மீறி கொண்டிருக்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார். ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான முரண்பாட்டில் தமிழ்நாடு அரசு ஒரு இடத்தில் கூட அரசியலமைப்பு சட்டத்தை மீறவில்லை. ஆளுநருக்கு ஒரு சட்டத்தை இயற்றி அனுப்ப வேண்டும், சட்டம் இயற்றுகிற அதிகாரம் சட்டமன்றத்திற்கு உண்டு என்று அரசியலமைப்பு சொல்லுகிறது, சட்டத்தை இயற்றுகிறோம். ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது, ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்புகிறோம். ஆளுநர் விளக்கம் கேட்டால் உடனே விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது, போய் விளக்கம் கொடுக்கிறோம். எல்லாமே நாம் சட்ட நெறிமுறைகளை கடைபிடிக்கிறோம். ஆனால் இதில் ஆளுநர் தான் எல்லை மீறுகிறார். அவர் சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்கிறார், அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அவர் கருத்து கேட்டாலும் நான் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்கிறார், அது சட்டத்துக்கு எதிரானது. அனைத்திலும் ஆளுநர் செய்வது தவறு. அவர் தொடர்ந்து இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார், தொடர்ந்து அதற்கான எதிர்வினையையும் அவர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். பொங்கல் விழாவில் கூட தமிழ்நாடு அரசின் லட்சணையை தூக்கினார், தமிழ்நாடு என்கிற பெயரை தூக்கினார், தமிழ் ஆண்டு நாள் மாதம் அதை குறிப்பிட தவிர்த்தார். ஆனால் பத்தே நாளில் குடியரசு தினம் வரும் போது லட்சணையும் வந்துவிட்டது, தமிழ்நாடு வந்துவிட்டது, தமிழ் ஆண்டு வருடம் மாதம் வந்துவிட்டது. பத்து நாளில் எப்படி மாறியது? தமிழ்நாடு அதை மாற்றியது, இந்த சட்டமன்றம் மாற்றியது. ஆளுநருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது, அவர் என்ன வேணாலும் செய்யலாம். ஆளுநர் தான் இந்த அவையை கூட்டுகிறார். ஆளுநர் வந்தால் சபாநாயகர் போய் அவரை அழைத்து வந்து அவருடைய இருக்கையில் அமர வைக்கிறார். ஆளுநர் உரை என்றுதான் அந்த உரையை சொல்லுகிறோம் என்றெல்லாம் ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரத்தை பற்றி சொன்னார்கள். உண்மைதான், எல்லா மதிப்பையும் நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த மன்றத்தை அவர் தான் கூட்டுகிறார். அவரை அழைத்து வந்து உங்கள் இருக்கையில் நீங்கள் அமர வைக்கிறீர்கள், நீங்கள் கூட பக்கத்து இருக்கைக்கு போய்விடுகிறீர்கள். ஆளுநர் உரை என்று அவர் கையில் வாசிக்க கொடுக்கிறோம். அவ்வளவுதான் அவருக்கான அதிகாரம், சட்டம் கொடுத்திருக்கிற அதிகாரம். அதற்காக அவர் எதை வேண்டுமானாலும் சொல்ல முடியாது. அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் அவர் வாசித்தது அப்படியே அவையில் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அரசு எழுதி கொடுத்ததுதான் அவையில் இருக்கிறதை தவிர ஆளுநர் சொன்னது இல்லை. எனவே அவ்வளவுதான் அவருடைய அதிகாரம். இப்படி அவருடைய அதிகாரம் சட்டத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் சொல்லல, உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் சொல்லிவிட்டது. ஆளுநர் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர், பஞ்சாப் வழக்கில் சொல்லியிருக்கு. ஆளுநர் எவ்வளவு ஆண்டு காலம், எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, காலத்தாழ்வு செய்யக்கூடாது என்று ஏழு தமிழர் விடுதலை தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இப்போது கூட தெலுங்கானாவில் அந்த அரசு குடியரசு விழாவில் ஆளுநரை அழைப்பதில் சிக்கல் இருந்தது, அதுபோல ஆளுநரை அழைத்து கூட்டம் நடத்துவதில் அந்த அரசு காலத்தாழ்வு செய்கிறது என்று சொல்லி அந்த நீதிமன்றத்திற்கு வழக்கு போன போது நீதிமன்றம் தெலுங்கானா அரசுக்கு சொன்னது, நீங்க போய் ஆளுநரை கூப்பிட்டு கலந்தாலோசிச்சீங்க அப்படின்னு. திரும்ப அரசு போய் ஆளுநரிடம் பேச வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது. அப்படியெல்லாம் நாம் வந்து அவையை மீறவில்லை இந்த அரசு. அப்படி சட்டத்துக்கு புறம்பாக எதையும் செய்யலை. நீதிமன்றத்துக்கு போனால் சேலஞ்ச் ஆகிடும் என்கிற நெருக்கடியை நாம் ஏற்படுத்தியதே இல்லை. இந்த அரசு ஆளுநருக்குரிய கண்ணியத்தை கொடுத்து, அவருக்கான மரியாதையை கொடுத்து, சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த விதிப்படி நின்றுதான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு துணிந்து நிற்கிறோம். எனவே அதில் அனைத்திலும் அந்த நெறிமுறைகளை மீறியவர் ஆளுநர் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு சட்டம். மக்கள் மன்றத்துக்கு நாம தான் போக போறோம், நீதிமன்றத்துக்கு நாம தான் போக போறோம். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அழகா சொன்னாங்க, நம்ம தான் மக்கள் மன்றத்துக்கு போக போறோம். இதுக்கு ஒரு சிக்கல் வந்தால் நீதிமன்றத்துக்கு ஆளுநரா போக போறாரு? கோர்ட்ல அவரா அரசு வழக்கறிஞர்களை வச்சு, ஆளுநருக்கான வழக்கறிஞர்களை வச்சு வாதாட போறாரு? இந்த சட்ட சிக்கல் வந்தால் அந்த சட்ட சிக்கலையும் சந்திக்க போவது இந்த அரசு தான்.
சட்டத்தை இயற்றக்கூடிய அரசுதான். சட்டத்தில் எந்த சிக்கல் வந்தாலும் சந்திக்க போகிறது. இதை பத்தி ஆளுநருக்கு என்ன கவலை? அவர் அரசியலமைப்புக்கு உட்பட்டு இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதா என்று மட்டும்தான் பார்க்க வேண்டும். இது சட்ட சிக்கல் வருமா, இதுக்கு தடை வருமா, இதுக்கு அனுமதி வருமா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது அவருடைய வேலை கிடையாது. சட்டம் அப்படி சொல்லல, அது அரசு பார்த்துக்கும். அரசுக்கு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அரசுக்கு சட்ட அறிஞர்கள் இருக்கிறார்கள். அதில் என்ன சிக்கல் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு அரசுக்கு துணி உண்டு, இந்த அரசுக்கு துணி உண்டு. எனவே ஆளுநர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெலுங்கானாவில் சட்டம் இயற்றியிருக்கிறார்கள், அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றால் தெலுங்கானாவில் எப்படி ஏற்றினாங்க? ஏற்கனவே துணைவேந்தர் நியமனத்தில் நம்ம சட்டம் இயற்றியிருக்கிறோம், மாநில அரசுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டும்னு. குஜராத்தில் அவங்க அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. எனவே இந்தியாவில் நடக்காத ஒன்றையோ கற்பனையிலோ நாம் ஒரு சட்டத்தை இயற்றவில்லை. ஏற்கனவே பல மாநிலங்களில் நடைமுறையில் இருக்கு, ஏற்கனவே பல மாநில அரசுகள் கடைபிடிக்கிற ஒன்றை நாமும் செய்ய துணிகிறோம், செய்கிறோம். அது மக்களுக்காக. எனவே மக்களுக்காக இயற்றப்படுகிற சட்டத்தை குப்பை தொட்டியில் போடுவதற்கோ, காலத்தாழ்வு செய்வதற்கோ, அதை மீறுவதற்கோ ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. ஆளுநர் நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை வேணும். இப்போதான் தேர்தல் ஆணையம் நியமனங்களில், தேர்தல் ஆணையர் நியமனங்களில் எதிர்க்கட்சியையும் உள்ளடக்கி எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு ஒரு முடிவெடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுபோல இந்த ஆளுநரை ஒன்றிய அரசு நினைச்ச மாத்திரத்தில் நினைச்சால கொண்டு மாநிலங்களில் திணிச்சு தங்களுடைய எண்ணங்களை எல்லாம், எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவரை ஒரு கருவியாக பயன்படுத்துகிற நிலை, அது ஒழிக்கப்பட வேண்டும். மாநில சுயாட்சி குரல் இந்தியாவிலேயே முதன் முதலில் ஒழித்த இந்த மன்றத்தில் நின்று இதை கேட்கிறோம். நாடாளுமன்றத்திலும் இந்த தமிழ்நாட்டிலிருந்து போனவர்கள், போன தலைவர்கள் முன்வைத்த முழக்கம் அதுதான். அது 50 ஆண்டுகளுக்கு மேலாக அப்படியே முழக்கமாக இருக்கிறது. ஆளுநர் நியமனங்களில் மாநில அரசின் கருத்து கேட்கப்பட வேண்டும், மாநிலத்தினுடைய குரல் மதிப்பளிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த ஆளுநரை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி இந்த சட்ட திருத்த மசோதாவை வரவேற்று அமர்கிறோம். நன்றி.